ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ மெசேஜை பார்க்குவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன, ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் இல்லா விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாயில் இல்லாமல், ஒரு மண் இல்லாமல் எப்படி ஒரு பொருளை விளைவிக்கிறது, என்னென்ன பொருள் வந்து மண் இல்லாமல் விளைவிக்க முடியும், அதுக்குண்டான நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ அதை எப்படி வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி அந்த விளைவித்த பொருளை நம்ம எப்படி சந்தைப்படுத்துறது, அதில் எப்படி ப்ரோட்டீன் இருக்குது, எப்படி விட்டமின் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்ங்க. ஸோ இது வந்து சூப்பர்பான மிஸ் ஐடியா. அந்த ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் வந்து, நீங்கள் டவுனில் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கலாம், அவங்க இதுக்குன்னு ஒரு தனி நிலம் தேவை கிடையாது, அதே மாதிரி ஒரு 10 மடங்கு வந்து ஈல்டு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், நீங்கள் வந்து ஒரு 10,000 நாற்று விளைவிக்க வேண்டிய இடத்துல ஒரு 1,00,000 நாற்று நீங்கள் வந்து விளைவிக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1,00,000 செடிகள், 1,00,000 பிளான்ஸுக்கு வந்து விடவேறிய தண்ணீர் வந்து நீங்கள் வந்து 10,00,000 செடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 100 செடிக்கு விட வேண்டிய தண்ணீரை ஒரு 1,000 செடிகளுக்கு விடலாம்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 3 மாதம் வெங்காயம் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ, ஒரு 90 நாளில் வெங்காயம் வந்து அறுவடை பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கிராப் மாதிரி வெங்காயம் வச்சிங்கனாலே ஒரு 90% 70% நல்லா வரும். தேர்ட் டைம் வந்து வெங்காயம் வைக்கிறீங்க அதே லேண்டில் அப்படின்னு தொடர்ந்து 9 மாதம் வெங்காயம் வைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு உண்ட ஈல்டு வந்து லாஸ்ட்டு 3 மந்தில் கண்டிப்பாக உங்கள் வராது. இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் நீங்கள் வந்து பண்ணுறப்போ இதேவே வந்து இங்கே வந்து 20 வருஷத்துக்கு வந்து இதே முறையில் பண்ணாலும், ஒரு 50 வருஷத்துக்கு இதே முறையில் பண்ணாலும், தொடர்ந்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, ஈல்டு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம், ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படி நம்ம செட்டப் பண்ணணும், அது யார் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம்ங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பர்பான ஒரு பிஸ் ஐடியா, எப்படி வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஸ்டாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ செலவாகுது, யாரை கான்டாக்ட் பண்ணி பேசணும், உங்கள் மொட்டை மாடியில் டெரஸ் கார்டனில் எப்படி நீங்கள் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம், நிலமே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, என்னென்ன நியூட்ரியன்ஸு, என்னென்ன காம்ப்ளெக்ஸ் சால்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீட்டாக வந்து வீடியோவில் தெளிவாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறவங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து ஃபர்தர் அந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீரை வகையில் எல்லா வகையிலுமே வந்து பிளான் பண்ணலாங்க. கேப்சிகம் பண்ணலாம், குடமிளகாய் குண்டு மிளகாய் இருக்குல்ல அது பண்ணலாம், அதுக்கப்புறம் தக்காளி பண்ணலாம், மல்லித்தலை பண்ணலாம், புதினா தலை வந்து பண்ணலாம், மைக்ரோ பீன் அப்படிம்பாங்க அது வந்து சைனீஸோட கேபேஜ் அப்படிம்பாங்க அது பண்ணலாம், சைனீஸ் கேபேஜுக்கு சொல்கிறாங்க இல்லையா அது பண்ணலாம், நீங்கள் வந்து மஸ்டர்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இந்த கீரை வகைகள், குட்டி குட்டி தலை வகைகள்லாம் பண்ணலாங்க. இருக்கிறதே ஒரு கம்மியான மெயின்டெனன்ஸில், ஒரு வந்து மார்னிங் வந்து 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஒர்க் பண்ண மட்டும் போதும், சூப்பராக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாங்க. ஒரு பிஹெச் லெவல் வந்து ஒரு நார்மல் லெவலில் வந்து இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிபிஎம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா less than 250 இருக்கணுங்க. பிபிஎம் லெவல்லாம் என்ன அப்படின்னு வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அது வந்து ஃபர்தர் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு தர்றேன். அதே மாதிரி கிராப் வந்து கைடன்ஸ் வந்து இவங்களே நல்லா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அதனால் வந்து உங்கள் சேல்ஸ் வந்து மார்க்கெட்டில் சூப்பராக பண்ணலாமுங்க. அதே மாதிரி ஹை அண்ட் ஹை பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து தளர்வாகாத பிஸ்னஸ், எப்பவுமே அந்த ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் சேம் லெவலில் வந்து 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சாயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா மேபி காம்ப்ளெக்ஸ் ஆல் சாயிலில் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தூத்துக்குடியிலேருந்து வர தேங்காய்க்கு பொள்ளாச்சிலேருந்து வர தேங்காய் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் சரியாக சேவை ஏன்னு இருக்குது, பச்சை கலரில் சூப்பராக இருக்குது பொள்ளாச்சி காய் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு உண்டான தூத்துக்குடியில் இருக்கிற தேங்காயோட இந்த இளநீரோட இது பார்த்தீங்கன்னா அது ஒரு
விட்டமின்ஸ் இருக்கும். அதேமாதிரி பொள்ளாச்சிலேருந்து வர்ற இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விட்டமின் டைப்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா விட்டமின் கிரேட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வருங்க. ஸோ வந்து எல்லா ஏரியாலையும் எல்லா சால்ஸ்லையும் ஒரே மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் சால்ஸ் வந்து மண்ணில் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் பண்ணுறப்போ ஜீரோ எந்த இதுவுமே விட்டமின்ஸோ ப்ரோட்டீன்ஸோ காம்ப்ளெக்ஸ் சால்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் வந்து அந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தட் இருக்காது. எல்லாமே நீங்கள் வாட்டரில் கலந்து மேனெலாம் கொடுத்துக்கலாம். என்னென்ன லெவல் வேணுமோ அந்த செடிகளுக்கு வந்து ஸ்டடி பண்ணி தான் பண்ண போகிறீங்க. அந்த செடி ஃபார் எக்ஸாம்பிள் 10 days வளருது அப்படின்னா 10 days உண்டான விட்டமின்ஸ் என்னென்ன தேவைப்படுது, 20 days இருக்குது அந்த செடியோட பிளான்ட் வந்து 20 நாள் ஆச்சு வச்சு அப்படின்னா அந்த 20 நாளில் அந்த விட்டமின்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ வாட்டர் லெவல் தேவைப்படுது, என்ன ஆரோ வாட்டர் கொடுக்கணும், என்ன பிஹெச் லெவல் வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை பண்ணுறப்போ உங்களுக்குமே ஒரு புது முயற்சியை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு டிகிரி படிப்பும் தேவை கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லிக் கொடுக்குறது மூலமாக ஒரு 2 crop எடுத்து பழகிட்டீங்கன்னா சூப்பராக நீங்களே அதுக்கப்புறம் கிராப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. ஒரு இந்தியாவில் 30% மக்கள் வந்து எப்பவுமே பசியில் தான் இருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுது, நம்ம சொல்ல கிடையாது. பேசிக்காகவே ஜஸ்ட் இது சயின்ஸ் தான், ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் சயின்ஸ் தான். படிச்சுட்டு ஒரு கிராப்பை பற்றி படிச்சுட்டு அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன தேவையில்லை, அதுக்கு என்னென்ன எவ்வளோ நாள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி விட்டமின்ஸோட ப்ரோட்டீன்ஸோடு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத மேட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணே இல்லாமல் அதுக்கு உண்டான அதுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸும் எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டரில் கலந்து கொடுத்துடலாம். இதே மாதிரி சாயிலில் கம்பேர் பண்ணுறப்போ 90% ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகுதுங்க. அதே மாதிரி சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17-22 தான் உங்களுக்கு வந்து பிளான்ஸுக்கு வந்து விட்டமின்ஸ் கிடைக்கும், ஐ மீன் காம்ப்ளெக்ஸ் சால்ஸ் கிடைக்கும். ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகுது. அதே மாதிரி வாட்டர் அப்படி தான், ஒரு சாயிலில் நீங்கள் ஒரு 100 liter ஊற்றுறீங்கன்னா மினிமம் 20 liter தான் பிளான்ஸ் எடுத்துக்கோ. ரிமைனிங் எல்லாம் சன்லைட் பட்டு வேப்பர் ஆகிறதும் நிலத்து கீழே போகிறதும் தான் வேஸ்ட்டு தான் ஆகுது ஆக போகுது. அதே மாதிரி இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரிமைனிங் கீழே வந்து டேங்க் மாதிரி வச்சு அதில் நீங்கள் ரீஃபில் பண்ணி எடுத்துக்குவீங்க ரிமைனிங் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி டெய்லி வந்து ஒரு 1 lakh liter இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh liter வந்து சாயிலில் நீங்கள் வச்சு பிளான்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா நீ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் மூலமாக டெய்லி ஒரு 5000 liter இருந்தால் போதுங்க, நீட்டாக வந்து பக்காவாக பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி ஒரு 10,000 செடிகள் வளர்த்துறீங்கன்னா இதில் வந்து ஒரு 1 lakh செடிகள் வளர்த்தலாம், 10 times அதிகமாக வளர்த்தலாம், தண்ணி பொறுத்தளவுக்கு 10 times கம்மியாக தேவைப்படும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ப்ரொஃபஷ்னலாக சேம் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சேம் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து கடைசி வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் சரி 50 வருஷம் ஆனாலும் சரி அதே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக கிடைக்கும். என்னென்னா ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் நீட்டாக குவாலிட்டியாக கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸும் நிறைய சப்குரூப்ஸ் இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா அக்வாஃபோனிக்ஸ் அப்படிம்பாங்க, ஏரோஃபோனிக்ஸ் அப்படிம்பாங்க, டீப் வாட்டர் கல்ச்சர்ஸ் அப்படிம்பாங்க, என்எஃப்டி சிஸ்டம்ஸ் அப்படிம்பாங்க, இது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் அக்வா கல்ச்சர்ஸ் இருக்குதுங்க. இதே வந்து உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் வேணும், ஒவ்வொன்று தனித்தனியாக வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தர்றோம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் நீங்கள் கிராப் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அக்வாஃபோனிக்ஸா ஏரோஃபோனிக்ஸா டீப் வாட்டர் கல்ச்சராக என்எஃப்டி சிஸ்டமாக நீங்கள் கண்டிப்பாக போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் வளர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஹவுஸ் வந்து அந்த பாலி ஹவுஸ் அப்படிம்பாங்களா அது நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் டெரஸ் கார்டில் சின்ன சிறுசாக பண்ணுறீங்க உங்கள் வீட்டு தேவைகளுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு அதே பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாலி ஹவுஸ் மாதிரி நீங்கள் சிறுசாக போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் கல்டிவேஷன் சிஸ்டம் அப்படிம்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உங்கள் செடிகளுக்கு உங்கள் பிளான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கல்டிவேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிம்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆப்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மழை காலத்துலேயாகட்டும் வெயில் காலத்துலேயாகட்டும் மழை காலத்தில் குளிர்காலத்தில் மைக்ரோ கிளைமேட்ஸ் அப்படிம்பாங்க. பாலி ஹவுஸில் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற கிளைமேட்டை வந்து பாலி ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் காலத்தில் 10 degrees Celsius தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொண்டு வந்துடலாம். குளிர்காலத்தில் ஒரு 40-30 degrees Celsius இந்த பிளான்ட்டை வளர்த்துறோம்னா கண்டிப்பாக நீங்கள் பாலி ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி டெம்பரேச்சரை அதிகமான டெம்பரேச்சர்லேருந்து கம்மி டெம்பரேச்சர் பண்ணுறது, கம்மியான டெம்பரேச்சர்லேருந்து அதிகமான டெம்பரேச்சர் பண்ணுறது, இது மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மெதடாலஜியும் இந்த பாலி ஹவுஸ்க்குள் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால தான் பாலி ஹவுஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா.
அதே மாதிரி பாலி ஹவுஸ் ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, பறக்கக்கூடிய பூச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வராது. அதுக்கு உள்ளே வரல அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறப்ப நோய் வந்து எதுவுமே தாக்க முடியாது. அந்த நம்ம செடிகளில் எந்த நம்ம பிளான்ஸ், நம்ம கீரை வகைகள் ஆகட்டும், கேப்சிகம் செடி ஆகட்டும், நம்ம அப்படியே சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடிய பூச்சியில் உள்ளே வராது. அப்படி வராதப்போ அந்த நோய்கள்லாம் தாக்காதப்போ அதுக்கு ஒரு முன்னான மெடிசன்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஹைட்ரோஃபோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்திலிருந்து ஒரு 3-4 அடி இல்லாட்டி 2-3 அடிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் நிலத்திலிருந்து ஜம்ப் பண்ணி வர்ற அந்த பூச்சிகள் இருக்கும் பார்த்தீங்களா, குதிச்சு மேலே எட்டாத பூச்சி அந்த தொல்லைகள் எதுவுமே இருக்காது. அதனால் அந்த அதனால் உங்களுக்கு வந்து அதோட தொல்லைகள் இருக்காது உங்களுக்கு வந்து. ஸோ அந்த அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் செடியில் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸில் 3 இதாக பண்ணலாங்க. அது சின்ன பிளான்ட்டில் ஒரு அடர்த்தியாக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில் பார்க்குறப்ப அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ ஈல்டு வந்து 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஹையாக இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் சாயிலில் வைக்கிற பிளான்ட்டை விட 3 டைம் வந்து ஈல்டு வந்து ஹையாக இருக்கும் ஹைட்ரோஃபோனிக்ஸில். கண்டிப்பாக வந்து சாயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆல்ஸ் இருக்குது இல்லையான்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு வந்து. அதை வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொண்டே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன வெங்காயம் அந்த இது மாதிரி தான், ஸ்டோரி மாதிரி தான். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இருக்கிற வெங்காயம் வந்து நல்லா ஈல்ட் இருக்கும். அதே மாதிரி கடைசி 3 மாதம் வெங்காயம் வைக்கிற வெங்காயம் வந்து ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மூணு மாதம் கண்டிப்பாக எடுத்திருக்கும். ஸோ அதனால் வந்து தேர்ட் டைம் கிராப் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிராப் ஈல்டு வந்து கண்டிப்பாக குறையும். பட் ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க, சூப்பராக ஈல்டு வந்து வருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, ஆன்லைன் டெலிவரி ஸ்டோர்ஸ், இது மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் மூலமாக எடுக்கிற பிளான்ஸ்லேருந்து கீரை வகைகளுக்கு கேப்சிகம்க்கெல்லாம் டிமாண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஐ திங்க் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து குயிக்காக வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து நிற்குமுங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்க்குறக்குண்டான பெரிய வழிமுறை வந்து இது ஏற்படுத்தி கொடுங்கும். இல்லை அடுத்த ஒரு இதே மாதிரி சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் விஜய், பை, சி யூ.